13வது உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. போட்டியில் 10 அணிகள் தொடர்ந்து விளையாடி வரும் நிலையில் 21வது லீக் போட்டி நாளை இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள தர்மசாலா கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இதில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது டாம் லெத்தம் தலைமையிலான நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. இந்த உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய 4 போட்டிகளிலும் வெற்றியை ருசித்த இரு அணிகளும் நாளை எதிர்கொள்கிறது. இந்த தொடரில் தற்போது தோல்வியை சந்திக்காத இரு அணிகளும் நாளை கட்டாயமாக ஏதேனும் ஒரு அணி தோல்வியை சந்தித்தே ஆக வேண்டும் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் நாளை நடைபெறும் இந்தியா நியூசிலாந்து போட்டியில் எந்த அணி வெற்றியடையும் என்பதற்கு மாறாக எந்த அணி தோல்வியை சந்திக்கும் என இரு நாட்டு ரசிகர்கள் பேராவலில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். உலகக்கோப்பை தொடரின் இன்றைய 20வது லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகள் விளையாடி வருகிறது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பவுலிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் இறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி அதிரடியாக விளையாடி 50 ஓவர்களுக்கு 399 ரன்களை குவித்தது. அந்த அணியின் கிளாசன் அதிகபட்சமாக 109 ரன்கள் எடுத்தார். இங்கிலாந்து தரப்பில் டாப்லி அதிகபட்சமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனையடுத்து 400 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி தொடர்ந்து விளையாடி வருகிறது.